சொல்கிறாங்க எப்படின்னா, நாங்கள் ஒன்றும் சொல்கிற மாதிரி மக்களை சந்திக்க தான் போகிறோம். இப்போ அரசே கருத்து கேட்குது, மாவட்ட ஆட்சியர்கிட்ட மக்கள் வரிசை வரிசையாக நின்று கருத்து சொல்கிறாங்க. நாங்களும் அது போல் மக்கள்கிட்ட போய், பாதிக்கப்பட்டு நிற்கிற மக்கள்கிட்ட போய் கருத்தாங்க கேட்குறோம். இப்போ நீங்கள் இதில் ஒரு அடிப்படையை பார்க்கணும், முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க வந்து 90 விழுக்காட்டு மக்கள் வந்து எங்களுக்கு விரும்பி தந்துட்டாங்க. அப்போ 90 விழுக்காட்டு மக்கள் விரும்பி நிலத்தை தந்துட்ட பிறகு நாங்கள் மக்களை சந்திக்கணும்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அப்போ மக்களை போய் நான் சந்திக்கும்போது தங்கள் குறைகளை கதறி கண்ணீரோட பதிவு செய்கிறாங்க. அதான் நடந்திருக்கு, நீங்கள் அது நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல வச்சு என்னை கைது செய்யறதுக்கு மூலம் என் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை விடுறாங்க. எப்படின்னா மிரட்டல் விடுறாங்க, பாரு நாங்கள் சீமானே உள்ளே போடுறோம், உங்களை எல்லாம் ஒவ்வொருத்தரும் உள்ளே போடுவோம் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, மறைமுக ஒரு அச்சுறுத்தல், ஒரு மிரட்டல். அது தவிர இதில் வேற என்ன நோக்கம் இருக்குது? இப்போ நேற்று சிறைப்படுத்தி இன்றைக்கி பிணையில் விடுறாங்கன்னா இது அவசியமற்ற, இது ஒரு கைது, ஒரு சிறைப்படுத்தலாம் நீதிபதி கருதுனதுனால தான் உடனே இது பிணை விடுதலை செய்கிறாங்க. அப்போ இது இது ஒரு காரணமற்ற ஒரு கைது. அப்போ என்னென்னா இதனால் மிரட்டுறது, எட்டு வழின்னு யாரும் பேசுனீங்கன்னா உங்களை கைது செய்ய முடியும். நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் கேட்குறதுக்கு தக்க ரீதியாக நீங்கள் பதில் கொடுங்க. எங்களை விவாதத்தில் வென்று தோக்கடிங்க. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில கூட இவ்வளவு சாலைகள் இல்லை. ஒரு மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டத்துக்கு பயணிக்க ஏற்கனவே 6 வழி கிருஷ்ணகிரி வழியில் இருக்குது, இங்கே ஒரு 4 வழி இருக்குது, அப்புறம் தொடர் வண்டி பயணம் இருக்குது, வானூர்தி பயணம் இருக்குது. அப்படி என்ன சேலத்துக்கும் சென்னைக்கு இடையில இவ்வளோ பேர் வேகமாக வேக பயணத்தை பற்றி சிந்திக்கிறாங்க? அது வேக பயணமா வேக மரணமா யாருக்கானது? வேகமாக போய் என்ன செய்ய போறோம் நாங்கள்? ஒரு பக்கம் வாகனம் எண்ணிக்கை பெருகி இருக்கின்றாங்க, ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி வேணும், இது நாட்டுக்கு அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. காரை பற்றி கவலைப்படுவீங்க, ஏன் நீர் சோரை பற்றி கவலைப்பட மாட்டீங்க? 10 கழித்து கார் ஓட்டுகிறவங்க எண்ணிக்கை கூடியிருக்கிறீங்க, 130 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்போ 10 கழித்து மக்கள் தொகையும் கூடுமில்ல, அவங்களுக்கான நீர் சோறு அதை பற்றி ஏன் சிந்திக்க? அது எங்கேருந்து வரும்? தொழிற்சாலை வரும், தொழிற்சாலைக்கு நிலம் எங்கேருந்து எடுப்பீங்க? மறுபடியும் என்ன ஆத்தளப்ப நிலத்தை தான் நீங்கள் எங்கள் பாட்டம் மூட்டை நிலத்தை தான் நீங்கள் கையப்படுத்துவீங்க. அப்போ நீங்கள் எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பு உற்பத்தி செய்யும், காய்கறி விளைவிக்கும், அது என் நிலத்துலேருந்தா வரணும். நீங்கள் நிலத்தை எடுத்துக்கிட்டு ஈடாக பணம் தருவீங்க, பணத்தை வச்சு நான் என்ன செய்வேன், அரிசி பருப்பு வாங்கி சாப்பிடுவேன். அது எங்கேருந்து வரும்? என் நிலத்துலேருந்தா வரும். அதைத்தான் என் பூமி கொடுக்குதே. நீங்கள் தொழில் வளர்ச்சிங்கிறது என்ன சொல்கிறீங்க? ஹோண்டாய் நிறுவனம் வந்து கார் தயாரிக்கிறது, நீங்கள் சாம்சங் நிறுவனம் வந்து செல்ஃபோன் தயாரிக்கிறது, இதுதான் தொழிற்சாலை நினைக்கிறீங்க? ஏன் நீங்கள் இங்கே வந்து பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், வேளாண்மை செய்தல், ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், தச்சு தொழில் செய்வது, பானை செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு தொழிற்சாலை தெரியலையா? அதான் தொழிலாக தெரியல. அதாவது இது எப்படி சொல்றேன்னா, விரைவு பயணம் இல்லை, விரைவு அழிவு. ஒரு பேரழிவை நோக்கி என்ன தேசம் வளர்ச்சிங்கிற வார்த்தைக்கு கவர்ச்சியை கட்டி கட்டி சொல்லுது. தொழிற்சாலைனா வாங்க உட்காந்து பேசுவோம், எந்த மாதிரி தொழிற்சாலை கொண்டு வர போறீங்க? எந்த மாதிரி தொழிற்சாலை? நாடு வழிச்சாலை போட்டீங்க, ஏற்கனவே 6 வழிச்சாலை இருக்கு, அதனால வந்து தொழிற்சாலை வளர்ச்சியோட சொல்லுங்க. வேலை வாய்ப்பு கிடைக்குது, வேலை வாய்ப்புக்கு என்ன கிடைக்குது? வேலை கிடைக்குது, எனக்கு என்ன கிடைக்குது? சம்பளம், சம்பளத்துக்கு நான் என்ன செய்வேன்? இப்போ இந்த அந்நிய முதலாளிகள்லாம் இங்கே வர்றாங்களே, எதுக்காக வர்றாங்க? இந்திய நாட்டு இளைஞருக்கு, தமிழ்நாட்டு இளைஞருக்கு வேலை கொடுக்கணும் கோயிலில் நேர்ந்துருக்காங்களா? ஏன் அவங்க நாட்டில் இருந்து தொழிற்சாலையில் தொடங்கினா இந்த கேள்வி காட்டப்பட்டிருக்கு. ஒரு கார், ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க 450,000 தண்ணீர் தேவைப்படுது. அவன் நாட்டில் அந்த தண்ணீரை சேமிப்பாக வச்சுட்டு, பாதுகாப்பாக வச்சுட்டு என் நாட்டு நீர்வளத்தை புரண்டவர் ஒரு வேட்டை. இது தெரியாமல் நாங்களுக்கு வேலை கிடைக்குது, வேலை கிடைக்குதுன்னா வேலை கிடைக்குது, எல்லாமே வேலை. இங்கிலீஷை பேசிட்டு போட்டு சூட் போட்டு தை தெரிஞ்சுட்டு அன்னி முதலாளிட்டு அடிமை நின்று வேலை பார்க்கறதுனா வேலைனா அது கஷ்டம் சார். இப்போ இந்த மாதிரி நீங்கள் போகிற இடங்கள்லாம் உங்களை வந்து முடக்கி உங்களை கைது செய்ய நடவடிக்கை தொடர்ந்து நீடித்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ எட்டு வழிச்சாலையை போட்டு தருவோன்ற அரசும் ஒரு பக்கம் தொடர்ந்து அவங்களுடைய முயற்சி மேற்கொண்டு தான் இருக்காங்க. இது என்னதான் அரசு முயற்சி செய்யும், ஆனால் ஒருபோதும் சாலையை போட போகிறது இல்லை, போனால் நாங்கள் விடப்போகிறதும் இல்லை. நீங்கள் கல்லை வேணால் நடலாம். நீங்கள் இவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க நிரந்தரமாக 25 இவங்களே ஆட்சியில் இருக்க போகிறதா நினைக்கிறாங்க? அப்படி கிடையாது. நாங்கள் கேட்குற கேள்விக்கு நியாயமாக பதில் சொல்லுங்கள். எங்கள் கருத்தையே நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு பரவலையே இருக்காதீங்க. எதுக்கு எங்களை சிறைப்படுத்துறீங்க? எட்டு வழிச்சாலையை பற்றி பேசினாவே சிறைனா இது என்ன ஜனநாயகம்? ஒரு நீதிமன்றம் எடுத்தால் கூட ஒரு நீதியரசருக்கு முன்பு, நீதிபதிக்கு முன்பு, வாதி பிரதிவாதி, ஒரு வழக்கறிஞர், எதிர் வழக்கறிஞர், அது ரெண்டு பேரும் வாதிட்டு தான் தீர்ப்பு சொல்லப்படுது. சட்டசபை பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு இது. அப்போ ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி, கருத்து கருத்துக்கு அப்புறம் எதிர்கருத்து, அப்படி தான் இருக்குது, வாதம் பிரதிவாதம் இருக்குது. அப்போ நீங்கள் எட்டு வழிச்சாலை வேணுங்கிறீங்க, நாங்கள் வேணாங்கிறோம். மக்களின் விருப்பம் அதுவா? மக்களின் விருப்பத்துக்கு எதிராக விளைநிலங்களை பறிக்கிறதுன்னு மிகப்பெரிய கொடுமை. நீங்கள் என் மக்கள் விரும்பி தர்றாங்கன்னு நாங்கள் கேட்டோமா? இவ்வளவு போர்க்கால நடவடிக்கைகள் அவசர அவசரமாக இந்த எட்டு வழிச்சாலையை நிறைவேற்றி தர வேண்டிய அவசியம் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு பயணிக்க பாதையே இல்லை, எங்களுக்கு எட்டு வழியில் பாதை கொடுங்கன்னு யாராவது கேட்டாங்களா? அப்போ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, செய்யாத்துறைன்னு ஒரு ஒப்பந்ததாரர்,
ஆட்டுத்தோல் வித்து கொண்டிருந்தவர் எங்க மாவட்டத்துக்காரர் ராமநாதத்துக்காரர். இத்தனை ஒரே இடத்துல 150 கோடிக்கு மேல 150 பவுனுக்கு மேல ஒரு இவ்வளவு கிலோ தங்கத்தை வந்து நீங்க குவிச்சு வச்சிருக்கீங்கன்னா ஒரு இடத்துல, ஒரு இடத்துல காரினுடைய பின்ன காருக்குள்ள வந்து 36 லட்சத்துக்கு மேல பணம், 36 கோடி. அப்ப பல இடங்கள்ல எவ்வளவு பணம் இருக்கும்? அப்ப ஒரு ஒப்பந்ததாருக்கு இவ்வளவு பணம் குவிக்க முடியுது அப்படின்னா ஏன், எந்த எதுக்காக இவர்கள் சாலையப்படுவதில் இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க? புதுக்கடை என்பது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆகும். இதன் மூலம் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய அனைத்து செலவுகளையும் செய்ய முடியும். உதாரணமாக ரீசார்ஜ், பில் பேமெண்ட், புக்கிங், ஷாப்பிங், மணி டிரான்ஸ்பர், பாலிசி ரினிவல்ஸ் போன்ற அனைத்து செலவுகளையும் நமது விருப்பப்படி நமது தேவைக்கு இந்த மொபைல் அப்ளிகேஷனை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அவ்வாறு இந்த புதுக்கடை மொபைல் அப்ளிகேஷனை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு தள்ளுபடியும் பல சலுகைகளும் கிடைக்கும்.